रूपाय विष्णुत्पत्ति हेतव तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम् नमः वागी से वदने लक्ष्मीस वक्षसि यस्यास्ते हृदये संवित्तम नृसींहम अहम भजे जन्मा यारेष्विघ तेने ब्रह्मय आदिवे मुह्यन्ति यूरय तेजो वारिमृता यथा विन यहां स्वे नद निरस्तुहक सत्यं परं धीमहि मैत्रेय उवाच माकर्ण्य जलेशभाषितं महामनास्तद्विगणय्य दुर्मदः हरेर्विदित्वा गतिमङ्गनारदात् रसातलं निर्विविशे त्वरान्वितः ददर्श तत्राभिजितं धराधरं प्रोन्नीयमानावनिम् अग्रदंष्ट्रया ददर्श मुष्णन्तमक्ष्णा स्वरुचो अरुणश्रिया जहासचाहो वनगोचरो मृगः ஆஹ ஏனம் ஏஹி அக்ன மஹிம் விமுஞ்ச நோ ரசௌகசாம் விஸ்வசிருஜா இயம் அர்ப்பிதா ந ஸ்வஸ்தி யாசியசி அனையா மம ஈக்ஷதா சுராதமா ஆசி ஆசாதித சூகர ஆக்கிருதி இந்த பத்த பதினெட்டாவது அத்தியாயம் ஆரம்பத்துல மைத்திரேயர் விதுரருக்கு அஹ் அந்த என்ன நடந்தது எப்படி ஹிரண்யாட்சன் வந்து நாரதர்னுடைய ஆஹ் நாரதர் அவனுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்து இரண்ய்சன் பகவான் எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு போய்ட்டு அங்க பகவானை பார்த்து ஏசுறார் அதுக்கு ஸ்ரீதர சுவாமி வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது வந்து பகவான அவமானப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளா இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வாசனைய புரிஞ்சுட்டு ஸ்ரீதர சுவாமி அததுக்கு வந்து எப்படி அதை ஆஹ் பகவானுக்கு ஸ்துதிபரமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளாக அதை வந்து நம்ம பார்த்துன்னு வரோம் ஏகி அக்னியங்கரிச்சி சர்வக்ஞான் அதை வந்து ஆஹ் சொல்லி மகிம் விமுஞ்ச எங்களுக்காக ரசௌகசாம் இந்த ரசாதளத்துல இருக்கக்கூடிய எங்களுக்காக வந்து கொடுத்திருக்க கூடிய இந்த ஒரு பூமியை நீ என்னத்துக்கு எடுத்துட்டு போறேன்னு ஹிரண்யாட்சன் பகவான திட்டார் அப்ப வந்து அஹ் உனக்கு நன்மையே நடக்காது இவளோட நீ இருந்தேன்னா அஹ் நான் பார்த்துட்டு இருக்கிறச்சே நீ இவளை அழிச்சுட்டு போறியே அப்படின்னு சொல்லி கத்துரா அஹோ வ வன கோச்சராக மிருகா இது என்ன அதிசயமாக தண்ணீர்ல ஜலத்துல நடமாடுற ஒரு மிருகமா இருக்கே மிருகத்தினால கொல்லப்படக்கூடாது ஜல ஜந்துனால கொல்லப்படக்கூடாது இந்த மாதிரி ஏதோ கண்டிஷன்ஸ் வச்சுட்டு தானே இரண்யாட்சனும் வந்து வரம் கேட்டிருக்கா அதுல இது வந்து உம் ஜலத்துல நடமாடக்கூடிய மிருகமாக இருக்கேனின்னு ஏளனம் பண்ணும் பொழுது அதை வந்து ஸ்ரீதர சுவாமி ஜலம்னு சொல்லி கோச்சரகான ஜலத்துல எப்பொழுதும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவராக இதுல ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கக்கூடிய பகவான வந்து ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி அதை எடுத்துட்டார் அதே ஆஹ் கண்டினியூ பண்றது துவம் நகா சபத்னை அபவாய கிம் யோ மாயயா ஹந்தி அசுரானு பரோக்ஷஜித் துவம் யோகமாயா பலம் அல்ப பௌருஷம் சம்ஸ்தாபியா சில வார்த்தைகள் அர்த்தம் அதாவது பங்கஸ்லேஷம் அபங்க அபங்கசேஷம்னு ரெண்டு வகை உண்டு அஹ் காவியத்தை அனலைஸ் பண்ணும்போது அணிகலன்கள்ல உங்களுக்கு வந்து சபங்க அபங்க அபங்கஸ்லேஷம்னு இருக்கு வார்த்தைகள் அப்படி அப்படியே இருக்கும் ஒரே வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு அது அபங்க ஸ்லேஷம் உடைக்காது சொல்லக்கூடிய ரெண்டு அர்த்தம் சபங்க சபங்கஸ்லேஷம்ங்கிறச்சே வார்த்தைகள் சேர்ந்து இருக்கும் அதை பிரிக்கிற விதத்துல நம்ம ரெண்டு அர்த்தம் சொல்லிடலாம் பிரிச்சோம்னா ஒரு அர்த்தம் மூட பிரஜே அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம் சோ இத வந்து எடுக்கும் பொழுது பிரிச்சுக்கிறோம் மூடப்ர மிருஜே அப்படின்னு எடுத்துட்டு அபமானம் பண்ற மாதிரி நிந்தாபரமாக இருக்கக்கூடியதா எடுத்துக்கும் பொழுது ஹே மூடன்னு பகவான வந்து அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு இங்க இரண்ய்சன் சோ ஹே மூட பரோக்ஜித்து மறைஞ்சிருந்து நீ வந்து ஜெயிக்கக்கூடியவனே பரோக்ஷித்துன்னா யவான் பரோக்ஷேன ஜெயதி எப்ப பார்த்தாலும் திருட்டுத்தனமா கண்ணுக்கு நேர நிக்காமல் கண்ணுக்கு மறைவாக இருந்து கொண்டு ஜெயிக்கிற நீ எந்த சமயத்திலயும் உனக்கு வந்து ஒரு டைரக்டா வந்து நேருக்கு நேர் நின்னு போற போரிடுற ஒரு இதுவே இல்லையே உனக்கு ஹே பரோக்ஷித்து மூட முட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு துவம் அபவாய சபத்னைகி கிம்ிரத சபத்னைகி எதிரிகளான தேவர்களால போஷிக்கப்பட்டவன் எதற்காக அபவாய அபவாய அபவகான நாசக நக என்னுடைய நாசத்திற்காக எதிரிகளினால் பிருதா புஷ்ட கிம் நீ வந்து போஷிக்கப்பட்டவனா அப்படின்னு கேக்கறச்சி அதுக்கு வந்து ஸ்துதிபரமா எப்படி எடுத்துக்கணும்னா தேவர்களால சபத்னேகி சபத்னி சபத்னகிங்கரிச்சு இவர்கள் எதிரிகள்னு அர்த்தம் அதாவது இந்த சபத்னிக்கு பிறந்தவர்கள்னு ஒரு அர்த்தம் உண்டு சோ வந்து திதி அதிதிக்கும் அவா இன்னொரு பத்னி அப்படிங்கிறதுக்கு சபத்னின்னு சொல்றோம் சோ சபத்னஹாங்கிறது அந்த சபத்னிக்கு பிறந்தவர்கள்னு சபத்னஹான்னு பேரு சோ இந்த ஸ்டெப் சில்ட்ரன்ங்கிறது உங்களுக்கு வாஸ்தமாகவும் தேவர்கள் வந்து சபத்னிக்கு பிறந்தவர்கள் தான் அதே சமயத்துல சபத்னானா ஒரு சத்ருங்கிற அர்த்தமும் இருக்கு சோ சத்ருக்களினால் சத்ருக்களினால் நீ வளர்க்கப்பட்டிருக்கிறாய் அஹ் நகா அபவாயகி எங்களுக்கு நாசம் இல்லை அபவனா புனர்பவம் இல்லாமல் இருக்கக்கூடியது மறுபடியும் ஒரு அவதாரம் எடுக்காமல் இருப்பதற்காக மோட்சத்தை கொடுப்பதற்காக நீ போஷிக்கப்படுகிறாயா படிக்கிற படிக்கிறாய் இல்லையா அப்படின்னு அதை வந்து ஸ்துதிபரமாக போட்டுக்கணும் மாயையா மாயையினால் இது ஒரு ஒரு கண்ணுக்கு எதிர நிற்காமல் மாயையினால அசுரர்களை கொள்கிறாய் அப்படின்னுட்டு சௌரியேன ஜெயதி ஒரு திருட்டுத்தனமா நீ வந்து ஜெயிக்கிற அப்படின்னு சொன்னத வஸ்துதஸ்து தூரத்தையே வஸ் தித்வா ஜெயதி தள்ளி எட்டி நின்னு நீ வந்து ஜெயிச்சுடுறியே பக்கத்துல வந்து நேரடியா வந்து ஆயுதத்துக்கு ஆயுதம் மோதி சண்டை போடணுங்கிற அவசியமே இல்லையே எங்கேயோ நின்னுட்டுனா நீ வந்து ஜெயிச்சு விடுற இது வந்து ஒரு ஒரு பகவானுடைய ஒரு சாமர்த்தியத்தை குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது ஸ்துதி பரம் சோ தூரத்தகா ஏவ பரோக்ஷஜித்து வந்து கெட்டதாவும் எடுத்துக்கலாமோ இல்லையோ நீ திருட்டுத்தனமா ஜெயிக்கிறானும் சொல்லலாம் இல்ல எங்கேயோ இருந்துட்டு பகவான் ஆள்றான் எங்கேயோ நின்றுட்டு பகவான் ஜெயிக்கிறான் அதுவும் வந்து அது வந்து ஒரு ஸ்தோத்திரபரமா ஆயிடுறது மாயையா மாயையினால் அசுரானு ஹந்தி அசுரர்களை கொள்கிறானோ அப்பேற்பட்ட நீ சபத்னைகி எதிரிகளால் நகா அபவாய எங்களுடைய நாசத்திற்காக அல்லது எங்களுடைய மோட்சத்திற்காக போஷிக்கப்பட்டவனா ஆகையினால இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா இரண்ய்சன் துவாம் யோகமாயா பலம் அல்ப பௌருஷம் சம்ஸ்தாப்ய சம்ஸ்தாபியாக்கு ரெண்டு அர்த்தம் ஒண்ணு ஹத்வா கொன்றுவிட்டு அப்படின்னு அர்த்தம் கொன்றுவிட்டு யாரை கொன்றுவிட்டு யோகமாயா பலம் அல்ப பௌருஷம் துவாம் சம்ஸ்தாப்பிய ரொம்ப அதாவது யோக யோகமாயாங்கிறது தான் உனக்கு பலமே இங்க வந்து கை வலுங்கிறது இல்லை உனக்கு புஜபலத்துல வந்து அஹ் இது பண்றது இல்ல புஜ புஜபலத்து மேல ஒரு ஒரு ஆஹ் கான்பிடென்ஸ் கிடையாது உனக்குலமே கிடையாது தான் நீ வந்து பலமாக வச்சிருக்க அதாவது மாயாவியா இருக்க மா இந்த மெஜிஷியன் மாதிரி நீ டிரிக்ஸ் தான் பண்றிய தவிர உனக்கு வந்து நேரடியா சண்டை ஒரு வீரன் மாதிரி நின்று சண்டை போடுறதுக்கு உனக்கு வந்து தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி முதல்ல நிந்தாபரமா எடுத்துக்கிறோம் யோகமாயா பலம் அல்ப பௌருஷம் அதனாலதான் வந்து அல்ப பௌருஷம் பௌருஷமே எதுவுமே இல்ல உனக்கு புருஷத்தனம்னா இந்த வீரம் போர்க்களத்துல நின்று சண்டை போடக்கூடிய அந்த பௌருஷம்ங்கிறது உனக்கு இல்ல அல்பம் குறவான ஒரு பௌருஷம் தான் இருக்கு உனக்கு அப்பேற்பட்ட துவாம் உன்னை சம்ஸ்தாபிய ஹத்வா கொன்று விட்டு இதையே இப்ப ஸ்தோத்திரபரமாக எடுத்துக்கணும்னா வஸ்துதா யோகமாயா ரூபம் அச்சித்தியம் பலம் ஒரு மாயாவிக்கு இருக்கிற அந்த மெஜிஷியன் பண்ற யோக மாயா இல்லையே அப்படியே விபூதியை கொடுக்கறேன் இத்த பண்றேன் அத்த பண்றேன் அந்த மாதிரி வந்து இது கிடையாது இந்த பிசி சர்க்கார் எல்லாம் வந்து திருப்பி திருப்பி அதுல வந்து ஜலம் விட்டுட்டே இருப்பார் இந்த மெஜி மேஜிக் ஷோ எல்லாம் போனான் அந்த மாதிரி ஒரு சில்ற வித்தை இல்லை இதெல்லாம் இது வந்து யோக மாயா பலம்ங்கிறது இந்த உலகத்தையே சிருஷ்டிக்க கூடிய மாயை வந்து தன் கையில வச்சுருக்க நீ அது வந்து அச்சித்தியமான ஒரு பலம் அது என்ன அதனுடைய ஸ்கோப் என்னங்கிறது கூட தெரியாது அவருக்கே தெரியாதுன்னு தான் சொன்னார் ரெண்டாவது ஸ்கந்தத்துல பகவானுக்கே தன்னுடைய ஒரு மாயையினுடைய விரிவு என்ன ஏதுன்னு அவருக்கு தெரியலன்னு அப்பேற்பட்ட அச்சிந்தியம் சிந்திக்க முடியாத ஒரு சிந்தனைக்கு எட்டாத இருக்கக்கூடிய ஒரு பலம் யோகமாயா பலம் அல்ப பௌருஷம்ங்கிறத வந்து அஹ் போட்டு அல்பம் பௌருஷம் எஸ்மா யாரை காட்டிலும் பௌருஷம்ங்கிறது ஒரு ரொம்ப அல்பமான விஷயமோ யாரை கா ஏன்னா இந்த வீரம் போர்க்களத்துல சண்டை போடக்கூடிய ஒரு பௌருஷம் தைரியம்ங்கிறது வந்து இட் இஸ் வெரி இன்சிக்னிஃபிகண்ட் வென் கம்பேர்ட் டு ஹிம் கையில யோகமாயே வச்சுட்டு இருக்கக்கூடியவருக்கு இந்த பௌருஷம்ங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் என்ன ஏமாத்துறாங்க அதுவே இருக்கும் பொழுது உலகத்தையே சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு வலு அவர்கிட்ட இருக்கிறச்சு இந்த பௌருஷம்ங்கிற இது மாத்திரம் இட் இஸ் இன்சிக்னிபிகன்ட் கம்பேர்ட் டு த ஸ்ட்ரெங் தட் ஹி ஹேஸ் அதனால அல்பம் பௌருஷம் எஸ்மார்ட் யாரை காட்டிலும் பௌருஷம்ங்கிற ஒரு குவாலிட்டி ரொம்ப குறைவான ஒரு குவாலிட்டியா இருக்கும் உன்னை அப்பேற்பட்டுவன்னைக்கு ஸ்தாபியங்கிறார் சமஸ்தாப் ஹத்துவா இல்ல இந்த இடத்துல நன்றாக ஸ்தாபயித்துவா எங்க மனசுல பக்தியா ஹிருதி ஸ்திரீகிருத்திய பக்தியினால் ஹிருதயத்தில் இப்பேற்பட்ட பகவானை யோகமாயா எனும் பலத்தை அச்சித்தியமான ஒரு பலத்தை கொண்டவரும் யாரை யாருக்கு வந்து இந்த பௌருஷம்ங்கிற ஒரு குவாலிட்டி ரொம்ப இன்சிக்னிபிகண்ட் குவாலிட்டி அதை காட்டிலும் வேற பெரிய குணங்கள்லாம் இருக்கு அனந்த கல்யாண குணங்களை கொண்டவரான அந்த பெருமாள் அவரை வந்து ஹிருதி சம்ஸ்தாபிய நன்கு பக்தியினால் நிலை பெற்று வைத்து மூடப்பிர மிருஜேன் இருக்கோ இல்லையோ இப்போ இவனுக்கு நிந்தாபரமா எடுத்துன்னு போகும்பொழுது ஹே மூட முட்டாள் சுஹரு சுஜகா பிரம்ரிஜே இந்த ரசாதலத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் தனக்கு வந்து பூமி கடைச்சுட்டு சந்தோஷப்பட்டான் இப்போ இவர் மேல வேற இடத்துல வச்ச உடனே அவளுக்கு துக்கம் சுஹிருத்து அங்க இருக்கக்கூடிய அசுரர்கள்லாம் சுகிருத் அந்த சுகிருத் பந்துக்களினுடைய சுஜகா துக்கம் துக்கத்தை பிரம்ரிஜே நன்கு துடைத்து எரியுவேன் உன்னை கொன்று அதாவது வராகமூர்த்தியான பகவான கொண்ணுட்டும் என்னுடைய சுகிருத்து பந்துக்கள் நண்பர்களினுடைய துக்கத்தை பிரமிருஜே துடைத்து விடுவேன் அப்படின்னுபரமான இரண்யாக்சனுடைய வார்த்தைகள் அத மூட பிரான்னு பிரிக்கும் பொழுது மூடானு பிராதி அப்பியாயதி அதாவது பிரா பூர்த்தி தாதுகுராங்கிறது பூர்த்தி பண்றதுங்கிற அர்த்தத்துல சொல்றார் அப்ப மூடர்களை பூர்த்தி செய்கிறார்னா அவர்களை வந்து பூர்ணமா அக்கறை ஞானத்தை கொடுத்து அந்த மோகத்தை விலக்கி அதற்கு உண்டான ஞானத்தை வைத்து ரொப்பி அவர்களை அதுக்கப்புறம் சுஹருதாம் சுகிருத்துக்களுடைய துக்கானே மிருஜே அப்படின்னு நாசையாமி ஏன்னா நீ வந்து ஸ்மர்த்துகு பாந்தவான் அபி மோச்சேசி நினைக்கிறவன் இப்ப இரண்யாட்சம் தானே நினைக்கிறான் ரசாதலத்துல இருக்கக்கூடிய அசுரர்களுக்கெல்லாம் வந்து பகவானுடைய நினைப்பு கிடையாது அப்போ சுகிருத்துக்களனுடைய துக்கத்தை என்ன அர்த்தம் நினைக்கிறவனுடைய கூட ஏன்னா யாரு நினைக்கிறானோ இதுல ஆஹ் சுப்பிரமணிய பச்சங்கத்துல உம் சொல்லுவார் ஆஹ் பசுன் எல்லாரையுமே கள சுதா கலத்திரம் பசுன்னு பந்து எல்லாரையும் சேர்த்து நான் வந்து நமஸ்காரம் பண்றேன் எல்லாருமாக நாங்க நின்னுட்டு உனக்கு நமஸ்காரம் பண்றோம் எங்க எல்லாரையும் நீ காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறார் அதே போல இங்க வந்து பகவான நினைக்க கூடியவர்கள் யார் யார் இருக்காளோ அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு எண்ணத்தையும் மாற்றக்கூடிய ஒரு ஒரு கேப்பபிலிட்டி அந்த ஆட்டிடியூடுக்கு இருக்கு ஒருத்தர் வந்து அங்க பகவத் சம்பந்தமாக நினைச்சுட்டே இருந்தான்னா பக்தியில அந்த ஒரு இம்பேக்ட் ஃபேமிலியில இருக்கும் அதைதான் இங்க சொல்ற அப்போ சுகிருதாம் சுகிருத்துக்களினுடைய சுசக சம்சார துக்கங்களை போக்குகிறேன் அப்படி மோச்சயசி சோ மூடப் மூடர்களை பூர்ணமாக ஆக்கக்கூடியவனே உன்னை நன்கு பக்தியால் என் மனதில் வைத்து சமஸ்தாப்பிய சுஹிருத் சுச்சகா சுஹிருத்துக்களினுடைய துக்கம் வரையில் சகலத்தையும் மிருஜே துடைத்து விடுவேன் அவர்களுக்கும் மோட்சம் வருபடியாக நாம் பண்ணுவேன் அப்படின்னு ஹிரண்யா சொல்ற மாதிரி ஸ்ரீதர சுவாமி அதை பண்ற அபவாய கிம் ப்ரிதா யோ மாயையா ஹந்தி அசுரானு துவாம் யோக மாயா பலம் அல்ப பௌருஷம் சம்ஸ்தாபிய மூடப்ர மிருஜே சுகிருத் சுச்ச அடுத்தது துவயி சம்ஸ்திதே அசீர்ண கதையாீர்ணீர்ஷணி அஸ்மத்ஜயா ஏச்ச துய்யம் பலிம் ஹரந்தி ரிஷையோ ஏச்சதேவா சர்வே நவிஷிய அமூலாக இங்கே ரெண்டு விதமான எனக்கு வந்து சாகித்யத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அப்பப்போ அதை வேற நான் வந்து பாக்குறதுனால நிறைய வரும் ரெண்டு விதமான ஸ்லேஷமும் இங்க இருக்கு அபங்கமும் இருக்கு சபங்க ஸ்லேஷமும் இருக்கு இந்த இடத்துல முதல்ல வந்து சபங்க ஸ்லேஷத்தை சொல்லிட்டோம் இந்த இடத்துல கதையா சீர்ஷணி கதையா சீர்ஷணி அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம் அத பவிஷ்யந்தி அமூலாகாங்கிறச்சு அமூலாகா அதுக்கு வந்து அதே அர்த்தம் ஆனா நம்ம எப்படி பிளேஸ் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி அர்த்தம் மாற போறது பாப்போம் துவயி இப்போ துவாம் சம்ஸ்தாப்பியன்னு முந்தின ஸ்லோகத்துல சொல்லிட்டு உன்னை கொன்று விட்டு அப்போ துவயி சம்ஸ்திதே சதி நீ கொல்லப்பட்டவனாக இருக்கும் பொழுது எப்படி அம கதையா என்னுடைய கதையினால் அஹ் ஷீர்ண அஹ் ஷீர்ண ஷீர்ஷணி முதல்ல வந்து நிந்தாபுரமா எடுத்துப்போம் ஷீர்ண செதறடிக்கப்பட்ட சீர்ஷணி தலையை கொண்டவனாக இருக்கும் நீ சம்ஸ்திதே சதி கொல்லப்பட்டவனாக இருக்கும் பொழுது எதனால் அஸ்மத் சுதயா கதயா அஸ்மத் புஜ என்னுடைய கையிலிருந்து சுதையா என்னுடைய கையிலிருந்து நழுவினதான கதையா கதையினால் இவன் விட்டு எரியறான் கதைய அந்த கதையை விட்டு எரிஞ்ச உடனே பகவானுடைய தல சுக்கு நூறா உடைய போறதான் அப்படின்னு இவன் கனவு காண்றான் இங்க ஹிரண்யாட்சன் சோ என்ன அஸ்மத் புஜ சுதையா கதையா தலையை உடையவனான துவயி நீ சம்ஸ்திதே அழியும் பொழுது மரணம் அடையும் பொழுது சம்ஸ்திதே சதி அப்ப என்ன ஆகும் ஒன்னா அண்டி பல பேர் இருக்காளோ இல்லையோ அவர்களெல்லாம் நிர்மூலமாக ஆயிடுவான் சோ ஏ பலம் ஹரந்தி ஏ எவர்கள் ஏச்ச தேவர்களும் சரி ரிஷிகளும் சரி உனக்கு கொண்டு வந்து யாகம் பண்றா யாகம் பண்றதுனால அதுல இருந்து அக்னி வந்து ஒரு போர்ஷன் கொண்டு போய் எல்லா தேவர்களுக்கும் கொடுக்கறா இன்டர்ன் அந்த தேவர்களுக்குல இருந்து வந்து ஒரு பர்சன்டேஜ் விஷ்ணுவுக்கு போகணும் அதுல இருந்து அதை தவிர விஷ்ணுவுக்கு ஒரு பலி சோ ரிஷிகள் கொடுக்கும் பலி தேவர்கள் வந்து விஷ்ணுவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலி இப்படி ஏ எவர்கள் எந்த ரிஷயா ரிஷிகளும் ஏச்ச தேவாக எந்த தேவர்களும் உனக்கு பலிம் ஹரந்தி பலியை கொடுக்கிறார்களோ ச சர்வேதே ஆஹ் அஹ் ஸ்வயம் ச நீனும் உன்னுடன் கூட சர்வேதே அவர்கள் எல்லோருமே அமூலிஷ் மூலம் இல்லாதவர்களாக மூலமே இல்லாத கம்ப்ளீட்டா நாசம் அடைஞ்சுடுவார்கள் சர்வஸ்வயம் உத்தியமம் வினவ அமூலாகவிஷியில் அமூலாக ஆயிடுவார்கள் இப்போ இத வந்து உம் ஒரு நிமிஷம் சர்வஸ்வயம் சர்வ ந பவிஷ்யந்தி அமூலாகா அப்படின்னுட்டு அதை வந்து காக்குவா எடுத்துக்கணும் கரெக்ட் சோ அதாவது காக்குன்னா ஆஹ் பண்ண மாட்டானா அப்படிங்கிறோம்னா பண்ணுவான் நிச்சயமா அப்படிங்கிறான் அந்த மாதிரி போயிட மாட்டா அப்படிங்கிறோமே அஹ் எல்லாருமே நிர்மூலமாக ஆக மாட்டா அப்படின்னு சொன்னோம்னா ந பவிஷ்யந்தி அப்போ பவிஷ்யந்தியேவ இத்தி அர்த்தா ஆனா இத வந்து ஸ்துதிபரமாக மாத்தும் பொழுது எப்படி எடுத்துக்கிறோம் அஸ்மத் புஜத் சுதையா கதையா என்னுடைய என்னுடைய கையில இருந்து கதை நழுவி விழுந்துடும் போறது கீழே அப்போ உன் தலை உடைய போறது அப்படி எடுத்துக்கிடும் என்ன நழுவுறதுன்னு அர்த்தம் சோ நழுவுறதுன்னா இவன் கையில இருந்து நழுவி அது பகவான் தலையில விழுந்துதா விழலியாங்கிறது வந்து இங்க கொஸ்டின் அது வந்து எழுதல இவர் வியாசர் அதை எழுதலை ஆகையினால இல்ல அவன் சொல்லல எடுத்துப்போமே சோ அஸ்மத் பூஜ் சுதையான்னா என் கையில இருந்து கதை நழுவி அதனால் உன்னுடைய தலை அழியாமல் இருக்கும் அசீர்ணீர்ஷணி சீர்ணம்னா செதறி அடிக்கிறது அசீர்ணம்னு செதறாமல் இருக்கக்கூடிய சீர்ஷனி தலையை கொண்டவனான நீ ஸ்திதே நன்கு சுகமாக ஸ்திதே சதி ஜம்முன்னு நீ நின்னுட்டு இருப்ப ஏன்னா என் கையில இருந்து கதை கீழே விழுந்துரும் உன் தலை செதராது அதனால நீ நன்ன ஜம்முன்னு நின்னு இருப்ப அப்போ ஏ துப்பியம் அதுனா பலிம் ஹரந்தி நவீனாக பக்தா ஏ பூர்வே பக்தா ரிஷய தேவாச்ச எவர்கள் புதுசா வரக்கூடிய பக்தர்களும் முன்னாடி உனக்கு இருந்த ரிஷிகளும் தேவர்களும் எல்லாருமே ஏ துவாம் பலிம் ஹரந்தி துப்பியம் பலிம் ஹரந்தி உனக்கு பலியை யார் யாரெல்லாம் கொண்டு வராடோ தேயமேவ அமூலாக திஷ்டி ஸ்திதாக சந்தா நவிஷியம் அதாவது இந்த இடத்துல வினைவ தானாகவே அமூலாக நவிஷியூலாக இருக்க மாட்டார்கள் அதாவதுலி நாசம் அடைய மாட்டார்கள் அமூலாக நவிஷியந்தி கிருடமூலாகி நன்ன யு நீ வந்து சுகமா நின்று இருக்கும் பொழுது ஒன்னதானே ஆசிரயிச்சு இருப்பா நீதான் அவளுக்கு ஆதாரம் நீதான் தான் அவளுக்கு ரூட் மூலம் சோ அமூலாக ந பவிஷ்யந்தி டபுள் நெகட்டிவ் போட்டு திருட மூலாக பிவிஷ்யந்திங்கனா அந்த டபுள் நெகட்டிவ் போட்டாலே அவதாரண அர்த்தத்துல அதை முடியணும் அதாவது ஏவகாரத்தை போட்டு அதை நம்ம வந்து மனசுல உக்காத்தி வைக்கணும் மூலம் இல்லாதவர்களாக இரு இருக்க மாட்டார்கள்னா நல்ல ஆதாரத்தோட உட்காந்துட்டு இருப்பான்னு அங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் போட்டு உக்காத்தி வைக்கணும் அங்க அதுதான் அந்த டபுள் நெகட்டிவோட எஃபெக்ட் நீ வந்து என்னுடைய கையிலே இருந்து கதை நழுவி உன் தலையில விழுந்து தலை செதறி நீ வந்து கொல்லப்படும் பொழுது உனக்கு அஹ் பலி எடுத்துட்டு வரக்கூடிய அந்த ரிஷிகளும் தேவர்களும் தானாகவே அஹ் இது மூலம் இல்லாதவர்களாக ஆதாரம் இல்லாதவர்களாக ஆக மாட்டார்களா அப்படின்னா அதே வந்து ஸ்துதிபரமாக என் கையிலிருந்து கத நழுவி கீழே விழ ஓன் தலை செதறாமல் நீ சுகமாக நிற்க ஓனக்கு பலி கொண்டு வந்தவர்களும் அதாவது பகவானுக்கு பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இருப்பார்கள் ஆளுக்கு அழிவுங்கிறதே கிடையாது ஏன்னா ஆதாரபூதமாக நீ இருக்க ஆளுதான் துவி சம்ஸ்திதே கதையா கதையா அசீர்ணி அஸ்மத் புஜ சுதையா ஏச்ச துப்பியம் हरन्ति ऋषयो ये च देवाः स्वयं सर्वेन भविष्यन्ति अमूलाः सतुद्यमानो इद्वरक्यम् हिरण्याक्षरुडय पेच् आच सतुद्यमानो हरि अरि दुरुक्त तोमरैः दंष्ट्राग्रगां गाम् उपलक्ष्य भीतां तोदं मृषन् निरगात् अम्बुमद्यात् अम्बुमध्यात्

பெரிய ஈட்டி மாதிரி இருக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு ஆயுத விசேஷம் தோமரம்ங்கிறது அந்த ஆயுத விசேஷத்தினால தைகி அவனுடைய வார்த்தைகள் வந்து ஒரு ஆயுதம் அம்பு போல வந்து கூர்மையா ஈட்டி போல வந்து விழருது அப்படி துருக் அரி அரின எதிரி சோ எதிரியினுடைய அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்து அப்படியே துருக் தோமரீகி ஒரு ஈட்டி போல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளினால் துத்தியமானகா துத்தியமான அதாவது துன்புறுத்தப்பட்டவர்னா உருத்தல் தான் அவருக்கு துதுன்னா துன்புறுத்தல் இட்ஸ் நாட் ஏ டார்ச்சர் ஃபார் பகவான் அது ஏதோ அந்த மன கிளேசம் அந்த உருத்தல்ங்கிற மூலியோ அந்த மாதிரி உருத்த உருத்தல் அடையப்பட்டவர் அவர் துத்தியமான அவ்வளவுதான் அது கொஞ்சம் நெரடித்து பகவானுக்கு இவன் என்னடா இது இப்படி சொல்றானே அப்படின்னுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போறோம் இவன் வந்து இப்படி ஒரு வார்த்தையை கொட்டானே அப்படின்னு ஒரு உறுத்தல் ஏற்பட்டது பகவானுக்கு தம்ஸ்ட்ராக்ரகாம் காம் உப பீதாம் உபலக்ஷிய தம்ஷ்டாகிரகாம் பற்களினுடைய அக்ர முனையில் கதாம் காம் அப்படின்னா இந்த இடத்துல கதாம்னு அர்த்தம் அஹ் தன்னுடைய பற்களினுடைய நுனியல் இருக்கக்கூடியவளான காம் பூமியை பீதாம் உபலட்சிய பயந்தவளாக பார்த்து விட்டு மாட்டுக்கு இப்படி இருக்கானேன்னு இருக்கானேன்னுட்டு அங்க பூமி நடுங்கிற பகவானுடைய ப அந்த அந்த பல்லு கோரப்பல் மேல நிக்கக்கூடிய அந்த அஹ் இவ தேவி அப்படியே நடுங்கிறா பீதாம் உபலட்சிய பகவான் அந்த பயந்த பூமா தேவிய பாக்கிறார் பார்த்த உடனே முதல்ல இவள சேஃபா வைக்கிறது தான் நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது தீர்மானம் பண்ணார் பகவான் அப்புறமா இவனை கவனிக்கலாம் இவ பயந்துருக்கா அதனால இவளை முதல்ல ரெஸ்பான்சிபிளா வச்சுட்டு தான் போகணும் எப்படி மாரீச்சனை வந்து பின்தொடரும் பொழுது லட்சுமணன்ட வந்து கீப்பிங்க்கு வச்சுட்டு போனாரோ அதே போல இங்க வந்து பகவானும் முதல்ல பூமாதேவிய வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இவனை கவனிக்கலாம்னு பாக்குறாரு சோ ஈவன் தோ துத்தியமான அபி அவருக்கு வந்து அந்த உறுத்தல் இருந்தா கூட இவன் இப்படி பேசுறானேங்கிற அந்த வார்த்தைகளினால் துன்புறுத்தப்பட்டவராக இருந்த பொழுதிலும் துத்தியமான அபி சா பகவான் ஹரிஹி தம்ஸ்ட்ரா காம் பீதாம் உபலக்ஷிய தன்னுடைய பற்களினுடைய நுனியில் இருக்கக்கூடிய தேவியை காம் பிருத்திவியை பீதாம் உபலக்ஷ்ய பயந்தவளாக பார்த்துவிட்டு தோதம் மிருஷன்னு தனக்கு இருக்கக்கூடிய அந்த துன்புறுத்தலை மிருஷன்னு பொறுத்து கொண்டு சகமான துருக்தொறுத்து கொண்டு ச சேணு அஹ் அம்பு மதத்து நிரகா இவர் அம்பு மத்தியாது ஜலத்தில் இருந்து ஜலத்துல நடுவுல இருக்க பூமாதேவிய தூக்கிண்டு அந்த நடுவில் இருந்து ஜலத்துக்கு நடுவில் இருந்து நிரகாத்து வெளிவந்தார் எது போல அந்த பின்னாடி இருக்கக்கூடியது உங்களுக்கு ஒரு உமா உமை கொடுக்கிறார் யதா இபஹா ஒரு யானை சரேணுகோ தன்னுடைய பெண் யானையுடன் கூட இருக்கக்கூடிய ஒரு யானை கரேணுன்னா ஹஸ்தினி பெண் யானை ச கரேணுகோ கரேன் வர்த்ததே வர்த்தது சோ பெண் யானையுடன் கூட இருக்கக்கூடிய ஈபகா ஒரு யானை ஆனா அந்த முதலை ஒண்ணு புடிச்சுடுறது வச்சுக்கோங்க கிராக ஆகதா ஒரு கிராக ஒரு முதலையினால் ஆகதா அடிக்கப்பட்டவராக இருக்கும் அடிக்கப்பட்டவனாக இருக்கும் ஒரு யானை பெண் யானையுடன் எவ்வாறு ஜலத்திலிருந்து வெளிவருமோ முதலில் அப்புறமா போய் அதை கவனிக்கலாம் இல்லையோ முதல்ல வந்து இவளுடைய சேஃப்டி தான் முக்கியம் சேஃப்டி இம்பார்ட்டன்ட்டுங்கிற மாதிரி அதனால அதை காப்பாத்திச்சும் அப்புறம் வரலான்னு எப்படி அந்த ஒரு யானைக்கு ஒரு தாட் இருக்குமோ அந்த மாதிரி இங்க வராக அவதாரம் பகவான் வந்து பூமாதேவிய முதல்ல எடுத்துட்டு வெளியில வந்தாராம் ஜலத்துக்குள்ள நின்றுட்டு அவனோட சண்டை போடாத பல இடங்கள்ல வந்து வராகமூர்த்தியும் ஒரு யானைக்கு சமமா சொல்றேன் அந்த நமக்கு வந்து வராகம் போர் பண்ணி அப்படின்னு காட்டு பண்ணி அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம ஏதோ ஒரு சைஸ்ல நம்ம நினைச்சு போவோம் இல்லையோ அந்த மாதிரி சைஸ்ல நம்ம நினைச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக அங்கங்க வியாசர் வந்து நமக்கு இது யானையை போல அப்படின்னு ஒரு ஒரு உருவத்தை மைண்ட்ல நமக்கு வந்து ஆதி வராகம்னா அப்படி ஒரு 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 உருவம் மைண்ட்ல வந்து ஃபார்ம் ஆகணும் இது ஏதோ ஒரு பண்ணின்னு நினைச்சுட்டு இருக்கூடாது நம்ம அதுக்காக அங்கங்க நமக்கு வந்து ஓமைக்கு யானைய கொடுக்கிறார் மைண்ட்ல அப்பதான் நமக்கு அந்த ஒரு மேக்னிபிசன்ட் இது நமக்கு மைண்ட்ல நிக்கும் அதனால கோல வராக சொல்றாளோ கோல வராக சொல்லுவாள்க்கு கோலன விளையாட்டு இல்ல தெரியல அதுக்குதான் உங்களை கேக்குறேன் ஏ கோல வராக சொல்லுவாளே ஹியூஜ்கா என்ன ஹியூஜ்ங்கிற மீனிங்ல வருது அது எனக்கு தெரியல இல்ல ஐ திங்க் கோலன்னா இந்த கோலாகலம் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு இல்ல கோலன்னா ஆலிங்கனம்னு ஒரு அர்த்தம் இருக்கு சோ ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்க பூமாதேவிய ஆலிங்கனம் பண்ணின்னு இருக்க கூடிய வராக அவதாரம்னு அர்த்தம் இருக்கு அந்த இடத்துல கோலான வராகத்துக்கு கூட பேர் இருக்கு பேர் இருக்கு ஆமா இட் இஸ் பரியாய் வாட்சி ஃபார் வராகம் ஆல்சோ அதனால கோலனா வராகம்னு ஒரு அர்த்தம் கோலானா ஆலிங்கனம்னு இருக்கு அதுவும் இருக்கலாம் ஏன்னா பூமாதேவிய எப்பவும் ஆலிங்கனம் பண்ணின்னு இருக்கிற மாதிரிதானே காட்சி பூவராகர் அதான் స తద్యమాన అరి దురుక్తమరై దంష్ట్రాగ్రగాంపల్య భీతం మృషన్ నిరగాదంబు మద్యాత్ ఇబ ఇప్పుడీన్ వరాహవతార వర్ణిచుట్టు వెళ్ళిల వందత్తు కప్రం తం నిస్సరంతం సలిలాదానుద్రుతిరణ్యకే ద్విరదం యథా ఝష కరాళదంష్ట్రో ఆశని నిస్వన అబ్రవీత్ గతహ్ర్రియా அசதாம் விகரஹிதம் திருப்பியும் பேச ஆரம்பிச்சுட்டான் பொறுக்கல பின்னாடி துரத்தி அடிச்சுண்டு போய் பகவான்ட்ட வந்து ஏசுற இதுதான் வந்து அந்த யோகம்ங்கிறது இதுதான் இருக்கணும் இல்ல அந்த குரோதமும் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ஹேட்ரெட் விச் லீட்ஸ் டு மோக்ஷம்ல அத வந்து இன்டென்சிஃபைடா காமிக்கிறதுக்காக இங்க வந்து பின்னா வெளில போயிட்டே இருக்கார் அவர் ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் அவரை கணிப்போங்கிறது கிடையாது பின்னாடி அனுத்ருதாங்கிற துரத்தி அடிக்கிறான் தம் நிஸ் சலிலாத்து நிசரந்தம் தம் சலிலாத்து ஜலத்திலிருந்து வெளிவருகின்றவரான ஆக்சுவலி இந்த தோதம் ரிஷன்னுங்கிறதுக்கு ஆஹ் ஒரே ஒரு நிமிஷம் இது வியாக்கியானத்தை பார்க்கல வஸ்துதா தூ அரிதுருக்த துருக்த தோமரைஹி நிமித்த பூத்தைஹி துத்தியமான அப்படின்னு யதாஸ்ருத ஸ்ருதார்த்த கிராஹிணாம் பிரம்மாதீனாம் யதாம் திருஷ்டுவா அணுகம்பையா பீடியமான அதாவது பகவானுக்கு வந்து அவன் சொன்ன வார்த்தைகள் வந்து துன்புறுத்தல்லையாம் துருத்த தோமரேகி துத்தியமானு போட்டிருந்ததோ இல்லையோ அது வந்து நினைத்த பூத்தம் அது அதனால அது ஆக்சுவலா பகவானுக்கு வந்து என்ன கஷ்டம்னா பிரம்மா முதலியவர்கள்லாம் ஐயோ பகவானுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்திருக்கேங்கிறத பார்த்து அவாக்க வருத்தப்படுறாளாம் இப்படி அவன் வந்து வெய்யறானே பகவான அப்படின்னு அவளுடைய கஷ்டத்தை பார்த்து அனுகம்பையா பகவானுக்கு பகவானுக்குதா மனசுல ஒரு கஷ்டம் அது சொல்லணும்னு பகவானுக்கு இல்லைன்னா இவனுடைய உண்மையான இது தெரியுமோ இல்லையோ யாரு இது ஜெய விஜய அழிவா அவளை வந்து அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கணும் இதெல்லாம் பகவானுக்கு தெரியாம இருக்காது இல்லையோ அதனால அந்த இடத்துல வந்து பகவானுக்கு ஏன் அதை வந்து பொறுத்துண்டார் அப்படின்னா அது வந்து பிரம்மாதிகளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அந்த கஷ்டத்தை வந்து இவர் புரிஞ்சின்றதுனால இவருக்கு வந்து ஒரு மன உறுத்தல் இவன் பேச்சு இப்படி நமக்கு வந்து அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதே நம்மளுடைய பக்தர்களுக்கு அப்படின்னு பகவானுக்கு உறுத்தல் அவ்வளவுதான் பிரம்மாதிகளுக்குமே இவன் ஜெய விஜயதனு தெரியும் இல்லையா அதாவது தெரியும் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து அந்த மோமெண்ட்ல இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு இருக்குமோ இல்லையோ தே மே நாட் அண்டர்ஸ்ட் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து அப்பேரண்ட் வேர்ட்ஸ் தான் நமக்கு வந்து இது பண்ணும் உள்ளர்த்தம் வந்து சட்டுன்னு புரியாது இந்த மாதிரி வியாக்கியா தான் வந்து உட்காந்துட்டு யோசிச்சு பண்றது தான் ஓ இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கும் நேரடியா மேலோட்டமாக சொல்லும் பொழுது முதல்ல வந்து அந்த டோன் அந்த டோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சரி நம்ம பாக்குறது வந்து ஸ்லோகத்துல வார்த்தைகளா பாக்குறோம் ஆனா அத அந்த டோனோட அவன் பேசும்பொழுது நிகழ்வு நடக்கும் பொழுது தி டோன் செட்ஸ் தி ஆட்டிடயூட் அவன் கோபத்தோட பேசும் பொழுது உடனே அத பார்த்த உடனே பிரம்மாதிகளுக்கு எல்லாம் கஷ்டம் வருது மனசுல கரெக்ட் கரெக்ட் இல்லையா அதுதான் ஆஹ் தம் நிஸ்ஸரந்தம் சலிலாத் அனுத்ருதஹா சலிலாது ஜலத்திலிருந்து நிஸ்ஸரந்தம் நிர்கச்சந்தம் வெளியில வருகின்றவரான தம் அந்த பகவானை சன்னு அவரை பின்தொடர்ந்து சன்னு அவரை துரத்தி அடித்து கொண்டிருக்கக்கூடியவனான ஹிரண்ய கேசஹா ஹிரண்ய கேசஹா ஹிரண்யாஷன் தான் இந்த இடத்துல ஏன்னா அவனுக்கு ஹிரண்யவத் தங்கத்தை போல் கேஷாகா தலைகளை கொண்டவனான அந்த தைத்தியன் அசுரன் துவிரதம் ஜஷஹா இவ ஒரு துவதம் யானையை ஜஷஹா ஜஷஹான மக்கரஹாங்கிற ஒரு பெரிய திமிங்கிலமோ அல்லது மகரான ஒரு பெரிய இது முதல எப்படி ஒரு யானையை பின்தொடர்ந்து போய் அதை பிடிக்க போகுமோ அது போல இந்த இரண்யாட்சனானவன் பகவான் வெளியில ஜலத்தை விட்டு வெளியில வரக்கூடிய ஹரியை பின்தொடர்ந்து ஓடுறான் அவனுக்கு தான் இங்க வந்து பிரதமா பக்தியில எல்லாமே அட்ஜெக்ட் கராள தம்ஸ்ட்ரகா அவனுடைய பற்கள் ரொம்ப நல்ல அப்படியே இந்த இது மாதிரி ராட்சசனுடைய இருக்கும்போது அது போல ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடிய பற்கள் துங்கா அதாவது நீண்ட இருக்கக்கூடிய பற்களை கொண்டவன் ஹிரண்யாட்சன் ஆஹ் அசனி நிஸ்வனஹா அப்படின்னா அசனிவாது ஒரு இடிய போல அவனுடைய ஒரு குரல் அந்த குரல் குரலை கொண்டவனான அந்த ஹிரண்யாட்சன் அப்ரவீத் பேசினான் என்ன கத து அசதாம் இது வந்து என்னமோ மாதிரி வார்த்தைகள் ஸ்ரீதர சுவாமி இல்லைன்னா இதுக்கு வந்து நமக்கு புரியவே புரியாது அது அசதாம் கதஹியாம் அப்படின்னா நிர்லஜா ஹ்ரீஹின் வெட்கம்னு அர்த்தம் கதஹ்ரியாம் வெட்கம் இல்லாத அசதாம் கெட்டவர்களுக்கு நிர்லஜானாம் அசதாம் கிந்தி விகர்ஹிதம் அஸ்தி எது வந்து பயத்துக்கும் உள்ளத உள்ளானதாக இருக்கும் அவர் ஏதோ அந்த பக்கம் போயின் இருக்கிறவர் துரத்தி அடிச்சு யூஸ்வலி போர்க்களத்துல வந்து நிக்கிறவாளோட சண்டை போடலாம் இந்த புறமுதுக்கு காட்டிண்டு போறவாளை துரத்தி அடிச்சுண்டு நம்ம போய் சண்டை போடுறதுங்கிறது யுத்த முறை இல்லையே அது வந்து வெட்கமில்லாதவன் தானே பண்ணுவான் அதை இங்க சொல்ற கதஹிரியாம் அசதாம் வெட்கமில்லாத கெட்டவர்களுக்கு விகரஹிதம் கிம் வெறுக்கத்தக்கதுங்கிறது எது இருக்க முடியும் ஒரு ஒரு வீரனுக்கு புறமுதுகிட்டு போகக்கூடியவனை பார்த்து வந்து ஒரு பண்ண முடியாது இல்லையோ போய் சண்டை போடக்கூடாது இல்லையோ அவனை பின்தொடர்ந்து அது ஒண்ணு நிந்தா பய அபாவாது யாராவது திட்டுவா அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாத காரணத்தினால பலாயனம் அப்படி ந அயுக்தம் இப்ப சரி இவர் கிளம்பிட்டாரேங்கிறதுனால இரானிய இரண்யாட்சம் இப்ப அந்த போர்க்களத்தை விட்டு கிளம்ப முடியாது அவன் ஓட முடியாது ஏன்னா அவனுக்கு வந்து ஓடுறது சரி கிடையாது நிந்தா யாராவது திட்டுவாளோ இது பண்ணுவாளோ இவனை போய் அதெல்லாம் அவனுக்கு வந்து கெட்டவனுக்கு அவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணமே கிடையாது இவன் திட்டுவான் இவனை அதை பார்த்து நம்ம பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் வைக்கப்படணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவனுக்கு சோ அதனால இவன் பின்தொடர்ந்து ஓடுறான் அதுதான் ஆக்சுவல் அர்த்தமா எடுத்துக்கலாம் மிந்தாபரமாக இருக்கக்கூடிய அர்த்தம் தன்னை பத்தி அவன் சொல்லிக்கிறது எனக்கெல்லாம் வந்து வெக்கம் இல்லாததுனால நான் கெட்டவங்கறதுனால எனக்கு எதுவுமே வந்து குறைச்சல் கிடையாது நான் உன்னை வந்து துரத்தி அடிச்சுட்டு அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இரண்யாக்சன் தன்னைத்தானே சொல்லிக்கிற மாதிரி அந்த இடத்துல எடுத்துக்கலாம் கதஹ்ரியாம் அசதாம் விகரஹிதம் கிம் மேல வஸ்துதா தூ கதிரியான்னா பிராப்த ஹ்ரியா வெக்கம் அடைந்தவன் ஹ்ரீகி கதா எஸ்யா எவனுக்கு வெட்கமானது வந்துவிட்டதோ அப்பேற்பட்ட அசதாம்ன நல்லோர்களிடம் எடுத்துக்கிறார் எப்படி நல்லோர்கள் ந சந்தக தேஷாம் யாரை காட்டிலும் நல்லோர்களே கிடையாதோ இவர்கள்தான் இருக்கிறதுக்குள்ள ஹையஸ்ட் நல்லவர்கள் நல்லவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு என்ன ஒரு தயாளு புருஷர்கள் இருக்காளோ அவர்களுக்கு விகரஹிதம் கிம் அதாவது வெறுக்கத்தக்கதுங்கிறது எது இருக்க முடியும் எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் தான் அரவணைச்சுண்டு போவாளே அவா ஏன்னா அவர்களுக்கு வந்து வெட்கம் அடைந்தவர்கள் அதாவது இந்த சென்ஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஷேம் அண்ட் எவ்ரி திங் ஸோ அதனால அவளுக்கு வந்து ஒரு பரந்த மனப்பான்மை வந்துடுறது ஒரு கம்பேஷனேட் பீயிங்ஸா இருக்கா அதனால கதஹ்ரியாம் கிம் என்ன இருக்க முடியும் ஆகையினால இப்ப எதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணனும் ஸ்ரீதர சுவாமி அப்படின்னா ஆகையினால கிருபாலுத்வாத்து தம்ஷ்ட்ரா ஆசிரித பூ கிச்சிது பலாயனம் அப்படி நிந்திதம் தன்னுடைய கோரப்பல்ல இருக்கக்கூடிய அம்பால வந்து ரக்ஷணம் அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் புத புறமுதுகிட்டு ஓடக்கூடிய வராக அவதாரத்துக்கு எதுவுமே விகரகிதம் அல்ல நிந்திக்கத்தக்கது அல்ல ஏன்னா அவர் கிருபாளு ஆகையினால யார ரட்சிக்கணுமோ அதை முதல்ல ரட்சிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு வந்திருப்பாரா இருக்கும் ஆனா இந்த சமயத்துல அவர் வந்து ஓடினாரே இரண்யாட்சன் வந்து சண்டைக்கு கூப்பிடுறச்சே அவர் வரமாட்டேன்னு சொல்லி வந்து போர்க்களத்துல இருந்து ஓடினவர் தானேன்னு விட்டு திட்டலாம இல்லையோ ஆனா அந்த விஷவு கூட பரவாயில்ல அந்த நீந்த கூட பரவாயில்ல ஏனென்றால் கிருபாலித்வாது பகவான் வந்து இஸ் த மோஸ்ட் ஹியர் அதனால தன்னுடைய பற்களில் ஆசிரியமாக இருக்கக்கூடியவளான பூரக்ஷணார்த்தம் பூமாதேவியை ரஷிப்பதற்காக கிஞ்சிது பலாயனம் கொஞ்சம் அப்படி ஓடினர் அது என்ன நிந்திக்கத்தக்கதான் என்ன அது ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் எத்வா அல்லது புவம் உத்தரத அனுத்ரவணம் அனுச்சிதம் ஆத்மானமேவ ஆத்மானமேவிக்ஷிபதி இந்த மாதிரி லோகோபகாரம் பண்ணக்கூடிய பகவான போய் நம்ம வந்து அடிக்கிறோமே அப்படின்னு அந்த தன்னையே கதஹ்ரியாம் சுவார்த்தம் தனக்கு வந்து சுவார்த்தம்தான் ஜாஸ்தி அதாவது என் ஐ ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் மை மிஷன் நான் போய் இப்ப சண்டை போட்டாகணும் எனக்கு வந்து இந்த அவதாரம் முடியணும் அப்படிங்கிற சுவார்த்தபரமாக இருக்கக்கூடிய அவன் அவன் தன்னையே வந்து அதிச்சி பத்தி தன் தன்னைத்தானே அவன் வச்சுக்கிறான் இங்கன்னு கதகிரியாம் அசதாம் அஸ்மாக்கம் என்னோட குறிக்கோள் தான் முக்கியம் எனக்குன்னு மைண்ட்ல நான் வச்சுட்டு இப்போ ஓடுறேன் பாரு பகவான் பின்னாடி அவர் லோகோபகாரம் பண்றாரே அப்படின்னு கூட துளி கூட எண்ணம் இல்லாத யோசிக்காத அவர் பின்னாடி நான் துரத்துறேன் பாரு அப்போ கிம் விகரஹிதம் கிம் விகரகித கணனா நாஸ்தி ஏவ நான் போயி இது வந்து ஓ இது வந்து ரொம்ப நிந்திக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு ஏதாவது உண்டா இந்த மாதிரி செல்பிஷா நான் வந்து வெக்கமே இல்லாத அவர் பின்னாடி போறேனே தப்பு இல்லையா அப்படின்னு தன்னைத்தானே அவன் சொல்லிட்டு எனக்கு இதை விட வேற நிந்தை ஏதாவது உண்டா அப்படின்னு தன்னைத்தானே அவன் நிந்திச்சுக்கிறானா திக் அஸ்மானு இது அப்ரவீத் சீச்சி என்னது வீரன்யாட்சா இப்படி இருக்கியே அப்படின்னு தன்னதாமே அவன் வந்து சொல்லிக்கிற மாதிரி இருக்கான் வந்து கிருஷ்ணர் வந்து ரன் சோட்டுன்னு கூட ஒண்ணு சொல்லுவா துவாரகா அதுல ரன் சோட்டுன்னு இதுல ரணபூமியில இருந்து ஓடினார் ஜெய ஜெய ஜெயத்ரதனை இது பண்றதுக்குன்னு கூட ஒண்ணு சொல்லுவா இல்லையா ஆமாமா ஜராசந்தன் 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 மோதும் வந்து விட்டுட்டு ஓடினது இல்லையா என்ன துவாரகை இது பண்ணாரு ஆமா ரன் சோடனு ஆனா அது அதனுடைய உண்மையான தத்துவம் தெரியாததுனால தானே நம்ம வந்து அப்படி இது பண்றோம் அப்கோர்ஸ் நம்ம அதை சொல்லும் பொழுது வந்து வேற விதமா சொல்றோம் எல்லாரையும் ஒட்டுமொத்தமா வந்து அழிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் பெரிய மகாபாரதம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து ஒரு இட்ஸ் லைக் இது மாதிரி ப்ரீ ஆக்ட் ப்ரில்யூட் மாதிரி இதெல்லாம் कारण कार्यम नहीं हम्म कारण कार्य करेक्ट तम निस्सरंतम सलिला दानुद्रुता हा हिरण्यकेशा हा द्विरदम यथा झशा हा कराला दम्पत्रो आशनि निस्वना हा अब्रवी गतक्रियाम किंतु आसताम विगरहितम वागीशा यस्य वदने लक्ष्मी यस्य च वक्षसि यस्य अस्ते हृदये संवितुतम प्रसिंहम अहम् भजे

அந்த மகாகாய சோயம் அந்த இடத்துலயே அவர் அவ்வளவு இதா கொடுத்துருக்க நாராயணியம் அது தனியா படிக்கணும் அது வந்து ஒரு வெரி பியூட்டிஃபுல் டெக்ஸ்ட் ஏன்னா அவரோட அந்த சுருக்கம் எப்படி அவர் வந்து அந்த எசன்ஸ மெயின்டைன் பண்ணி அந்த கதையில இருந்தும் விலகாமல் அப்பப்போ அது பெரிய ஒரு டாஸ்க் தான் நாராயணி இதெல்லாம் பார்க்கறது கம்பேர் பண்றது ஸ்ரீதர் சுவாமி நாட்டம் இதுல நாலாயணத்துல எல்லாம் பியூட்டி ரொம்ப அழகா இருந்தது தெரியல முடியுதுன்னு தெரியல படப்பட ஓடி போயிருது அரை மணி ஒரு